Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல 7th ஸ்டாண்டர்ட் சமச்சீர் டேர்ம் 2 ல எக்ஸசைஸ் 4.2 ல क्वेश्चन நம்பர் 7 ல ஃபர்ஸ்ட் ரோமன் பார்க்க போறோம். கன்ஸ்ட்ரக்ட் a triangle xy is it with the given conditions. அதுல உங்களுக்கு ஒரு 3 ரோமன்ஸ் கொடுத்திருக்காங்க. இதல நம்ம ஃபர்ஸ்ட் ரோமன் இப்ப பார்த்தறலாம். இப்போ இந்த क्वेश्चनல வந்து நம்ம ஒரு ட்ரையாங்கிள் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறோம். அந்த ட்ரையாங்கிளோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா xy is it அப்படினு அவங்க கொடுத்துட்டாங்க. இதில் ஃபர்ஸ்ட் ரோமன் பாருங்கள் xy 6.4 சென்டிமீட்டர் இசட்ஒய் 7.7 சென்டிமீட்டர் எக்ஸ் இசட் வந்து 5 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ரஃப் டயக்ராம் ட்ரா பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் நம்ம ஃபேர் டயக்ராம் போகலாம். இது உங்களுக்கு டார்க்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து உங்களுக்கு பென்னில் எழுதி காமிக்கிறேன். பட் நீங்கள் எக்ஸாமுக்கு வந்து எல்லாமே பென்சிலில் தான் எழுதணும். இப்போ ரஃப் டயக்ராமில் வந்து நம்ம ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிக்கலாம். இந்த ட்ரையாங்கிளோட நேம் வந்து அவங்க எக்ஸ் ஒய் இசட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இதில் ஃபஸ்ட்டு மெஷர் பாருங்கள் எக்ஸ் ஒய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதை வந்து நம்ம பேஸுக்கு எழுதிக்கலாம். ஒரு ட்ரையாங்கிளோட பேஸுங்கிறது இது தான். அப்போது எக்ஸ் ஒய் அப்போது கண்டிப்பாக இசட் வந்து இங்கே தான் வரும். இப்போ நம்ம வேல்யூஸ் எழுதிக்கலாம். எக்ஸ் ஒய் வந்து 6.4ன்னாங்க. அப்போ நம்ம எழுதிடலாம் எக்ஸ் ஒய் 6.4 சென்டிமீட்டர் இசட் ஒய் வந்து 7.7 சென்டிமீட்டர். இசட் ஒய்னா இங்கே இருக்குது 7.7 சென்டிமீட்டர். அதுக்கப்புறம் எக்ஸ் இசட் வந்து 5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம எழுதிடலாம் எக்ஸ் இசட் வந்து 5 சென்டிமீட்டர். இப்போ நம்ம ரஃப் டயக்ராம் ட்ரா பண்ணிட்டோம். இப்போ ஃபேர் டயக்ராம் போக போகிறோம். அப்போ ஃபேர் டயக்ராமுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா 6.4 சென்டிமீட்டருக்கு ஒரு பேஸ் வந்து ட்ரா பண்ணுறோம். ஓகே, ஸோ நீங்கள் ஸ்கேல் எடுத்துட்டு 6.4 சென்டிமீட்டருக்கு ஒரு பேஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. 6.4ங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா இந்த 6-க்கும் 7-க்கும் இந்த மிடில் வரக்கூடிய இந்த டார்க் லைன் வந்துட்டு 6.5. 6-க்கும் 7-க்கும் நடுவில் பாருங்கள் ஒரு லென்த் லைன் வருது, அது வந்து 6.5. அப்போ 6.5க்கு முன்னாடி இருக்க லைன் தான் 6.4. ஸோ நான் மார்க் பண்ணிட்டேன் 6.4. எக்ஸ் ஒய் 6.4 சென்டிமீட்டருக்கு நம்ம ஒரு பேஸ் வந்து ட்ரா பண்ணிட்டோம். இப்போ அடுத்து இங்கே பார்க்கும்போது இவங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், எக்ஸிலிருந்து இசட் வந்து 5 சென்டிமீட்டர் சொல்கிறாங்க, ஒய்லிருந்து இசட் வந்து 7.7 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா காம்பஸில் வந்து 5 சென்டிமீட்டர் எடுத்துட்டு எக்ஸிலிருந்து ஒரு ஆர்க் வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஏன்னா எக்ஸிலிருந்து தான் இசட் வந்து 5 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி 7.7 சென்டிமீட்டர் காம்பஸில் எடுத்துட்டு ஒய்லிருந்து ஒரு ஆர்க் ட்ரா பண்ண போகிறோம். ஓகே, அந்த ரெண்டு ஆர்க்கும் வந்து ஒரு இடத்துல இன்டர்செக்ட் ஆகும் இல்லையா, அந்த பாயிண்ட்டு தான் வந்து இசட். ஓகே, அப்போ இங்கே வந்து நம்ம ஒரு காம்பஸ் எடுத்துட்டு 5 சென்டிமீட்டர் வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள் நான் 5 சென்டிமீட்டர் எடுத்துட்டேன் எக்ஸில். இப்போ எக்ஸிலேருந்து 5 சென்டிமீட்டருக்கு நம்ம ஒரு ஆர்க் போட்டுக்கலாம். பாருங்கள் நான் ஒரு ஆர்க் ட்ரா பண்ணிட்டேன் 5 சென்டிமீட்டருக்கு. இப்போ அடுத்து ஒய்லிருந்து நம்ம 7.7 சென்டிமீட்டருக்கு ஒரு ஆர்க் போடணும். ஸோ நான் 7.7 சென்டிமீட்டர் இந்த காம்பஸில் மெஷர் பண்ணிக்கிறேன். 7.7ங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா 7-க்கும் 8-க்கும் நடுவில் ஒரு மீடியம் சைஸ் லைன் தெரியுதா, அது வந்து 7.5. அதுக்கப்புறம் 2 லைன்ஸ் நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா அதுதான் 7.7 சென்டிமீட்டர். ஓகே, நான் 7.7 சென்டிமீட்டர் எடுத்துட்டேன். இப்போ ஒயில இருந்து ஒரு ஆர்க் ட்ரா பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம ட்ரா பண்ண ஆர்க்கு இங்கே இருக்குது, இப்போ நம்ம ட்ரா பண்ண ஆர்க்கு இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எக்ஸிலிருந்து அந்த ஆர்க்கை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி விடணும். இது இன்டர்செக்ட் ஆகிற மாதிரி இந்த ஆர்க் வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி விடுறோம். ஓகே, இப்போ நமக்கு ஒரு இன்டர்செக்ஷன் பாயிண்ட் கிடச்சிருக்குது இல்லையா, இந்த பாயிண்ட்டு தான் வந்து இசட். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா எக்ஸ் இசட்டையும் ஒய் இசட்டையும் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ட்ரையாங்கிள் வந்து கிடச்சிருச்சு. ஓகே, இங்கே எக்ஸ் இசட் வந்து அவங்க 5 சென்டிமீட்டர் சொல்லியிருந்தாங்களா, ஸோ நம்ம எழுதிடலாம் ஒய் இசட் வந்து 7.7 சென்டிமீட்டர், அதையும் நம்ம எழுதியாச்சு. ஸோ இதுதான் நம்மளோட டயக்ராம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்துடலாம். இதில் வந்து உங்களுக்கு நான் ரஃப் டயக்ராம் ஃபேர் டயக்ராம் மட்டும்தான் போட்டிருக்கேன், கன்ஸ்ட்ரக்ஷன் கண்டிப்பாக நீங்கள் எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட் இதில் ரோமன் நம்பர் 2 பார்த்துடலாம். அண்ட் ஈக்விலேட்ரல் ட்ரையாங்கிள் ஆஃப் சைட் 7.5 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஈக்விலேட்ரல் ட்ரையாங்கிள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிளில் வந்து 3 சைட்ஸுமே வந்து ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா அந்த ட்ரையாங்கிளை தான் நம்ம ஈக்விலேட்ரல் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நம்ம ட்ரா பண்ணக்கூடிய ட்ரையாங்கிளோட சைடு வந்து அவங்க 7.5 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோடைய மீனிங் என்ன அப்படின்னா அந்த ட்ரையாங்கிள் இருக்கக்கூடிய 3 சைட்ஸுமே 7.5 சென்டிமீட்டர் தான் இருக்கும் அப்படின்னு அர்த்தம்.
ஓகே, நம்ம ரஃப் டயக்ராம் ட்ரா பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஸோ ரஃப் டயக்ராமில் வந்து ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, ரஃப் டயக்ராமில் வந்து ஒரு ட்ரையாங்கிள் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். இந்த ட்ரையாங்கிளோட நேம் வந்து எக்ஸ் ஒய் இசட் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபஸ்ட்டு அந்த ரோமன் நம்பர் ஒன்லேயே அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நம்மளும் வந்து இந்த ட்ரையாங்கிளுக்கு வந்து எக்ஸ் ஒய் இசட் அப்படின்னு நேம் கொடுத்துக்கலாம். இதில் வந்து சைடு வந்து 7.5 சென்டிமீட்டர் அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னா, 3 சைட்ஸுமே 7.5 சென்டிமீட்டர் தான். ஸோ நம்ம 3 சைடுமே 7.5 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபேர் டயக்ராம் போயிடலாம். ஃபேர் டயக்ராம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு பேஸ் ட்ரா பண்ண போகிறோம் 7.5 சென்டிமீட்டருக்கு. அதுக்கப்புறம் காம்பஸில் வந்து 7.5 சென்டிமீட்டர் எடுத்துட்டு எக்ஸ்லேருந்து ஒரு ஆர்க்கும் ஒய்லேருந்து ஒரு ஆர்க்கும் நம்ம போட போகிறோம். ஏன்னா பாருங்கள், எக்ஸ்லேருந்து இங்கே 7.5 தான், ஒய்லேருந்து 7.5 தான். ஸோ நீங்கள் ஒரு டைம் வந்து காம்பஸில் 7.5 சென்டிமீட்டர் எடுத்துட்டு அதிலே நம்ம இந்த ரெண்டு ஆர்க் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஃபேர் டயக்ராமுக்கு ஃபஸ்ட்டு நம்ம 7.5 சென்டிமீட்டருக்கு ஒரு பேஸ் ட்ரா பண்ண போகிறோம். செவன் பாயிண்ட் ஃபைவ் எங்க இருக்குன்னா, 7-க்கும் 8-க்கும் நடுவில் இந்த மீடியம் சைஸ் லைன் இருக்கு இல்லையா, அதுதான் 7.5. எக்ஸ் ஒய் வந்து 7.5 சென்டிமீட்டர். அடுத்து நம்ம காம்பஸ்ல 7.5 சென்டிமீட்டர் மெஷர் பண்ண போறோம். 7.5 சென்டிமீட்டர் நான் எடுத்துட்டேன். இப்போ எக்ஸ்ல இருந்து ஒரு ஆர்க் டிரா பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒய்ல இருந்து ஒரு ஆர்க் வந்து டிரா பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரெண்டு ஆர்க்கும் வந்து ஒரு பாயிண்ட்ஸில் வந்து இன்டர்செக்ட் ஆகிருக்கு இல்லையா, அந்த பாயிண்ட்டு தான் வந்து இசட். ஸோ இதுதான் வந்து இசட். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எக்ஸையும் இசட்டையும் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். அதே மாதிரி ஒய்யையும் இசட்டையும் ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ இங்கே எழுதிடலாம், 7.5 சென்டிமீட்டர், இங்கேயும் வந்து 7.5 சென்டிமீட்டர். ஓகே, இதுதான் நம்மளோட ஃபேர் டயக்ராம். இப்போ நம்ம தேர்ட் சம் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் தேர்ட் ரோமன் பாருங்க. அண்ட் ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள் வித் ஈக்குவல் சைட்ஸ் 4.6 சென்டிமீட்டர் அண்ட் தேர்ட் சைட் 6.5 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து நம்ம ஒரு ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள் வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு ட்ரையாங்கிளில் வந்து 2 சைட்ஸ் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த க்வெஸ்சனில் அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்க, வித் ஈக்குவல் சைட்ஸ் 4.6 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிளில் ரெண்டு சைடு ஈக்குவல் அப்படின்னு நான் சொன்னேன், அந்த ஈக்குவல் சைட்ஸோட மெஷர் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4.6 சென்டிமீட்டர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தேர்ட் சைடு வந்து 6.5 சென்டிமீட்டர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ரஃப் டயக்ராம் ட்ரா பண்ண போகிறோம். ரஃப் டயக்ராமில் ஒரு ட்ரையாங்கிள் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இந்த க்வெஸ்சனில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஒரு ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா 2 சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும் இல்லையா. அப்போ நம்ம இந்த சைடும் இந்த சைடும் ஈக்குவல் சைட்ஸ் வர மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த ரெண்டு சைடு தான் எடுக்கணுன்ட்டு இல்லை, நீங்கள் இந்த சைடும் இந்த சைடும் ஈக்குவல் சைட்ஸ் வர மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது எனி 2 சைட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கணும், அப்போ தான் அதுக்கு வந்து ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள்னு பேர். ஓகே, ஸோ இங்கே வந்து நான் இந்த ரெண்டு சைடும் ஈக்குவல் சைடு வர மாதிரி எடுத்துக்கிறேன். அப்போ 4.6 சென்டிமீட்டர் அவங்க கொடுத்துருந்தாங்க இல்லையா ஈக்குவல் சைடோட மெஷரு. அப்போ நான் இங்கேயும் 4.6 சென்டிமீட்டர் எழுதிட்டேன், இங்கேயும் 4.6 சென்டிமீட்டர் எழுதிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க தேர்ட் சைட் பாருங்கள், 6.5 சென்டிமீட்டர் கொடுத்துருந்தாங்க. அப்போ இதில் தேர்ட் சைட்னா இது தான், அப்போ இது வந்து 6.5 சென்டிமீட்டர் இருக்குது. இந்த ட்ரையாங்கிளுக்கு நேம் வந்து ஃபஸ்ட்டு அவங்க எக்ஸ் ஒய் இசட்னு சொன்னதுனால நம்ம எழுதிக்கலாம் எக்ஸ் ஒய் இசட். ஓகே, இப்போ ஃபேர் டயக்ராம் ட்ரா பண்ண போகிறோம். அது எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்னா, எப்பயும் போல் ஃபஸ்ட்டு ஒரு பேஸ் ட்ரா பண்ணணும். அதுக்கப்புறம் எக்ஸிலிருந்து நம்ம இங்கே பார்க்குறோம் 4.6 சென்டிமீட்டர் இருக்குது. ஸோ எக்ஸிலேருந்து 4.6 சென்டிமீட்டருக்கு ஒரு ஆர்க் போடணும். அதே மாதிரி ஒய்லேருந்து பாருங்கள் 4.6 தான் இருக்குது. ஸோ ஒய்லேருந்து 4.6 சென்டிமீட்டருக்கு ஒரு ஆர்க் போடணும். மேலே வந்து நம்ம ரெண்டு ஆர்க் ட்ரா பண்ணுறோம். அந்த ரெண்டு ஆர்க்கும் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் வந்து இசட். அதுக்கப்புறம் எக்ஸ் இசட்டையும் ஒய் இசட்டையும் ஜாயின் பண்ணணும். அவ்வளோதான். ஓகே, இப்போ நம்ம ஃபேர் டயக்ராம் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நான் 6.5 சென்டிமீட்டருக்கு ஒரு பேஸ் ட்ரா பண்ணிக்கிறேன். 6.5 சென்டிமீட்டர்னா எங்கே இருக்குன்னா, இந்த 6-க்கும் 7-க்கும் நடுவில் ஒரு மீடியம் சைஸ் லைன் தெரியுதா, அதுதான் 6.5. எக்ஸ் ஒய் வந்து 6.5 சென்டிமீட்டர் இருக்கு.
அடுத்து நம்ம காம்பஸ்ல 4.6 சென்டிமீட்டர் மெஷர் பண்ண போறோம். இப்போ 4.6 வந்து நம்ம மெஷர் பண்ண போறோம். 4.6 எங்க இருக்கு அப்படின்னா, இந்த 4க்கும் 5க்கும் நடுவில் ஒரு மீடியம் சைஸ் லைன் தெரியுதா, இதுதான் 4.5. ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் லைன் தான் வந்து 4.6. ஓகே, இந்த இந்த மீடியம் சைஸ் லைனுக்கு அடுத்த லைன் தான் வந்து 4.6. ஓகே, அப்போ நம்ம மெஷர் பண்ணிடலாம். ஓகே, 4.6 சென்டிமீட்டர் நான் மெஷர் பண்ணிட்டேன். இப்போ எக்ஸிலிருந்து ஒரு ஆர்க் நான் ட்ரா பண்ணுறேன். இப்போ ஒய்லிருந்தும் வந்து அவங்க 4.6 தான் கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்போ ஒய்லிருந்தும் நம்ம அப்படியே ஒரு ஆர்க் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரெண்டு ஆர்க்கும் ஒரு பாயிண்ட்ல வந்து இன்டர்செக்ட் பண்ணியிருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட் தான் இசட். இப்போ நம்ம ஸ்கேல் யூஸ் பண்ணி எக்ஸ் இசட்டையும் ஒய் இசட்டையும் ஜாயின் பண்ணிட்டோம்னா இதுதான் நம்மளோட ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள். ஓகே, அப்போ நம்ம மெஷர் பண்ணி இங்கே மெஷர்மெண்ட்ல நம்ம எடுத்து எழுதிடலாம். இங்கே வந்து 4.6 சென்டிமீட்டர், இங்கே வந்து 4.6 சென்டிமீட்டர். ஓகே, இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் வெறும் கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும்தான் நான் ட்ரா பண்ணி காமிச்சிருக்கேன். ஸ்டெப்ஸ் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நீங்கள் தான் எழுதிக்கணும். ஓகே, தட்ஸ் ஆல். தேங்க்யூ.